ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனகாஸ் தமிழ் சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான ஒரு டிஷ்னு சொல்லலாம், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே குயிக்காக நீங்கள் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குடமிளகாய் சாதம் எப்படி செய்யலாங்கிறத தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதுக்கு நாம் ஃபஸ்ட்டு ஒரு பொடி நுணுக்க போகிறோம். இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், காஞ்ச மிளகாய் நான் 4 மிளகாய் சேர்த்துருக்கேன், இது மாதிரி குண்டு மிளகாயை சேர்த்துருக்கேன். அடுத்தது இதில் நாம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, காஞ்ச கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா செவக்கணும் அப்படின்னு இல்லை, கொஞ்சம் அதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு இருந்தாலே போதும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இதில் நாம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கலாம். புளி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த புளிப்பு சுவைக்காக தான் சேர்க்குறது, வேணான்னு நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு, அதோட பச்சை ஸ்மெல் எல்லாமே மாறிடுச்சு. இதை நாம் எடுத்து ஆற வச்சுக்கலாம். அடுத்து அதே பேனில் ஒரு 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய்யில் வந்து நீங்கள் இந்த ரைஸ் வந்து செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நெய்யில் வெங்காயம் வதங்கும் போது அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கணும், அந்தளவுக்கு நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆனியன் நல்லா கலர் சேஞ்சஸ் ஆகிருக்கு, நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சமாக இஞ்சும் பூண்டும் நான் தட்டி வச்சுருக்கேன், அதாவது 2 பல் பூண்டு, 1 சின்ன துண்டு இஞ்சி ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா தட்டி இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டாக போடாதீங்க, தட்டி போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்ல சுவை கிடைக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா நாம் கொடமிளகாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொடமிளகாவை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீட்டு வாக்கில் நல்லா மெல்லிஸாக கட் பண்ணியிருக்கணும், அப்போ தான் நமக்கு சீக்கிரமாகவே அது வதங்கும். நான் வந்து ஒரு பெரிய குடமிளகாய் ஃபுல்லாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க, உங்களுக்கு ஃபுல்லாக அதோட கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும், அது மட்டும் இல்லாமல் நல்லா சாஃப்டாகிடணும். இதிலே நாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கிடுங்கிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துக்கிறோம். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த குவான்டிட்டி நம்ம சேர்த்ததை விட உங்களுக்கு வதங்கினதுக்கப்புறம் ரொம்பவே கம்மியாயிடும், அதை வச்சே இதுங்க நல்லா வதங்கிருச்சா இல்லையா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா எல்லாமே வதங்கிருச்சு, குடமிளகாயும் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், குவான்டிட்டியும் கம்மியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஆல்ரெடி வறுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து நான் இந்த மாதிரி பொடியாக நுணுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்த எல்லா பொடியையுமே இதில் சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம எல்லாமே 1 டேபிள் ஸ்பூன் 1/2 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி தான் சேர்த்தோம் இல்லையா. அந்த மசாலா பொடியை ஃபுல்லாகவே நீங்கள் இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பவுலால் 1 பவுல் அளவுக்கு ரைஸ் வந்து சேர்க்கலாம், அந்தளவுக்கு மசாலா கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா ஆல்ரெடி நம்ம வந்து வறுத்து நுணுக்கினதுனால ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, 1-2 நிமிஷம் வதக்கினாலே போதும். ஃபைனலாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, அது வந்து ஃப்ளேவருக்காக சேர்க்குறது, உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், ஏன் அப்படின்னா இது வந்து அப்படியே பிரியாணி ஃப்ளேவரில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்தேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு
கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி வந்து எதுக்காக விடுறோம் அப்படினா அந்த மசாலா எல்லாம் நல்லா ஒண்ணா சேரணும்ங்கிறதுக்காகவும், ரைஸ் போட்டு நம்ம கலரும் போது அங்கங்க தனித்தனியா மசாலா பிரிஞ்சு இருக்காம இருக்கணும்ங்கிறதுக்காகவும் தான் தண்ணி சேக்கறோம். தண்ணி அதிகமா சேக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த மாதிரி இருக்கறதே தெரியாத அளவுக்கு ஊத்தி லைட்டா mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நீங்க இது பண்ணிரலாம். இப்ப பாத்தீங்க அப்படினா தண்ணி ஊத்துனதே தெரியல பாருங்க, உடனே எல்லாமே எவாப்ரேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் சதசதன்னு இருக்கும்போது நீங்க ரைஸ் mix பண்ணீங்க அப்படினா அது ஈவனா எல்லா சைடு எல்லா இடத்துலயும் நல்லா மசாலாவோட சேர்ந்து mix ஆகும். இப்போ ஒரு பவுல் அளவுக்கு ரைஸ் வந்து சேர்த்தாச்சு. ரைஸ் வந்து நல்ல உதிர உதிரா இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு ரொம்ப கொலையாம பிரியாணி மாதிரி நல்ல டேஸ்டா இருக்கும். அதனால உதிர உதிரா ரைஸ் சேர்த்து ரொம்ப அழுத்தி கலராதீங்க. இந்த மாதிரி பொறுமையா மெதுவா கலரி விடுங்க, ஃபுல்லா நல்லா mix பண்ணி விடுங்க. மசாலா எல்லா இடத்துலயும் சேரணும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாம நல்லா mix ஆயிடுச்சு. நல்ல green கலர்ல இருக்கு பாருங்க, பார்க்கிறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லா, அது ஒயிட்டும் இல்லாம க்ரீனும் இல்லாம அது ஒரு மாதிரி மிங்கிள் பண்ணி இருக்கும்போது ரொம்பவே அருமையா இருக்கும் பார்க்கறதுக்குமே. இப்போ நம்மளோட குடமிளகாய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். உங்களோட குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே ஹெல்தியானதும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. எங்க சேனலுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நியூ டிஷ்ஷோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.